ஆகியஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஐபிஎல் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சினாரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபிக்கு என்னென்ன ஓப்ஸ்லாம் இருக்குது பிளே ஆஃப் போக, அவங்க என்ன பண்ணால் அவங்க குவாலிஃபை ஆக முடியும், அதே போல் சிஎஸ்கே என்ன பண்ணால் அவங்க குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் அமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் சினாரியோ பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிளே ஆஃப் சினாரியோ ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க ஆர்சிபிக்கு எதிராக கேமை ஜெயித்தா மட்டும் போதும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி 14 பாயிண்ட்டில் இருக்காங்க வித் நல்ல நெட் ரன் ரேட்டோட ப்ளஸ் 500 இருக்கிறதுனால அவங்க ஆர்சிபிக்கு எதிரான கேமை மட்டும் ஜெயித்தா போதும். அப்படி அவங்க ஜெயிச்சிட்டா மற்ற டீமோட ரிசல்ட் அதெல்லாம் அவங்க எதுவுமே தேவையில்லை, அவங்க எக்ஸ்பெக்டும் பண்ண தேவையில்ல, ஸோ அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ இதுதாங்க சிஎஸ்கியோட பிளே ஆஃப் சினாரியோவை பொறுத்த வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ வருவோமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எந்த நிலமையில் இருந்தாங்க, இப்போ எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக போய்ட்டுருக்கு. நம்மலாம் அவுட் சைட் சான்ஸ்னு சொல்லுவோம், இப்போ லைட்டாக ஆர்சிபிக்கு அந்த இன்சைட் சான்ஸே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆர்சிபி அது மாதிரியான கேமை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 8 மேட்சில் 7 லாஸ் 1 வின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 மேட்ச் வின்னுங்க. இப்போ 10th இடத்துல இருந்த டீம் இப்போ 5th இடத்துல வந்து நிற்கிது, பிளே ஆஃப்க்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆர்சிபி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிரான கேமை வின் பண்ணணும். வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, ஓரளவுக்கு சின்ன மார்ஜின்லேயும் ஜெயிக்கிற மாதிரி வருது. 18 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணுங்க சிஎஸ்கேவை ஒயில் டிஃபெண்டிங் பண்ணுறப்போ. அதே போல் ஆர்சிபி சேசிங் பண்ண போகிறாங்கன்னா 10 பால்ஸ் பேரில் அந்த மேட்சை முடிக்கணும். ஸோ அப்படி முடித்தாதான் ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் சிஎஸ்கேயோட மேலே போகும். ஸோ அது மூலமாக ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க மற்ற எந்தெந்த டீமோட ரிசல்ட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்சுங்க லக்னோ சூப்பர் கிங்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விளாட்ற 2 மேட்ச், ஒன்று பார்த்தீங்கன்னா டிசியோட ஆரம்பிப்பாங்க, இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த 2 டீமில் ஒரு மேட்சை வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ் தோக்கணும். அவங்க தோத்துட்டாங்கன்னா ஒரு மேட்ச்சு ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட்டுக்கு போகும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிளே ஆஃப்க்கு போகிறாங்க அப்படின்னு அமையும். ஏன்னா அது மே 18th. ஸோ அதுக்குள்ளே இந்த ரிசல்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயித்தா மட்டும் பத்தாது, ஒரு ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஒரு மேட்சை தோக்கணும். அது நடந்துச்சுன்னா ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போக சான்சஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுதாங்க ஆர்சிபியோட பிளேயர் சினாரியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமில் யார் பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியலைங்க. ஏன்னா இந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ தோணுது, எல்எஸ்டியோட ஃபார்மெல்லாம் நம்ம பார்க்குறப்போ எல்எஸ்டி ஒரு மேட்சை தோக்க போகிறாங்க. அதே போல் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் கேமுக்கு வரப்போகுது. அந்த மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படிப்பட்ட நிலமையில் தாங்க இப்போ இருக்குது இந்த பிளே ஆஃப் சினாரியோ. ஸோ ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்க்கு போவாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டீமுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமும் பிளே ஆஃப்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் அவங்க விளாட போகிற 2 மேட்சையுமே தோக்கணுங்க. அவங்க ஒன்று ஜிடியோட ஆட போகிறாங்க, இன்னொன்று பிபிகேஎஸோட ஆட போகிறாங்க. அந்த 2 மேட்சையும் எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்கன்னா ஆர்சிபியும் உள்ளே போகலாம், அதே போல் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்க்கு போகலாம். இது நடக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டீம் பிளே ஆஃப்க்கு வருவாங்க, ஆர்சிபி வருவாங்களா இல்லை சிஎஸ்கே வருவாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமிக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 2 டீமுமே வருவாங்களா எஸ்ஆர்ஹெச் வெளில போய் அப்படின்னு நீங்கள் மறக்காமிக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.